தமிழில் முதன்மையான அரசியல் ஊடகமான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடிப்பறக்குது நேர்காணல் பகுதியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள். வாருங்கள், அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா போயிட்டு இருக்கு சார். சமீபத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழக அரசின் செயல்பாடுகள் நிகழ்வுகளை நீங்கள் ரொம்ப கூர்ந்து கவனிச்சிருப்பீங்க. அதில் நேற்றிலிருந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய விஷயம் வந்து நீட் விலக்கு மசோதா அப்படிங்கிறது தான். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வந்து அதை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க, ஒரு மணி நேரம் நிறைவேற்றியிருக்கிறாங்க. அதிமுக வெள்ளெடுப்பு செஞ்சாலுமே கூட அதை ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீட் விலக்கை வந்து திமுக சாத்தியப்படுத்தணும்னு நம்புறீங்களா? எனக்கு அதில் சந்தேகம் இருக்கிறது. இந்த மசோதா நிறைவேற்றப்படுவது என்பது அல்லது சட்டப்பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்படுவது என்பது இரண்டாவது முறை. கடந்த ஆட்சியிலும் இதே போல் முயற்சி எடுக்கப்பட்டிருக்கிறது. நேரடியாக சென்று பிரதமர் அல்லது குடியரசுத் தலைவர் ஆகியோரிடம் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே இது வந்து சுலபமாக நடைபெறக்கூடிய ஒன்றாக நான் கருதவில்லை. ஏனென்று சொன்னால் அகில இந்திய அளவில் இந்த தேர்வு என்பது நடைபெறுவது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தின் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றம் அதனுடைய வழிகாட்டுதல் அதன்படி தான் இந்த நீட் தேர்வு என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த தேர்வு என்பது முதன் முதலில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு மத்தியிலே பொறுப்பில் இருந்தபோது அறிமுகப்படுத்தப்பட்ட ஒன்று என்பதை நாம் நினைவில் கொண்டு பேச வேண்டும். ஆகவே அப்போது அந்த ஆட்சியில் அங்கம் வகித்த திராவிட முன்னேற்றக் கழகம் மிக வன்மையாக அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்க வேண்டும். இல்லை, அவங்க முதலிருந்து நாங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்களே. மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஓராண்டுக்கு விலக்கு கொடுங்கள் என்று கேட்டுதான் மத்திய அரசு ஓராண்டுக்கு விலக்கு அளித்தது. ஆகவே அப்படி விலக்கு அளித்த நேரத்திலேயே என்னை பொறுத்தவரை என்னுடைய பார்வை என்பது பல கல்வியாளர்களுடன் ஒரு பத்திரிகையாளராக நான் பேசி பெற்ற தகவல்களின் அடிப்படையில் நான் தெரிவிக்கிற கருத்து என்னவென்று சொன்னால், செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஓராண்டு விலக்கு கொடுங்கள் என்று கேட்டு அனுமதி மத்திய அரசால் கொடுக்கப்பட்ட அந்த சமயம் தொடங்கி இந்த நீட் தேர்வை எதிர்கொள்கிற வகையிலே தமிழக மாணவர்களுக்கு விசேஷ பயிற்சி, குறிப்பாக மாநில பள்ளி ஸ்டேட் சிலபஸ் அதை தரம் உயர்த்துவது அல்லது ஸ்டேட் சிலபஸில் படிக்கிற மாணவர்கள் இந்த நீட் தேர்வை எதிர்கொள்கிற அளவுக்கு ஸ்பெஷல் கோச்சிங் கொடுப்பது, அந்த கோச்சிங் சென்டரை தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் திறப்பது போன்ற நடவடிக்கைகளில் தமிழக அரசு, அது சென்ற அதிமுக ஆட்சியாகட்டும் இப்போது பொறுப்பேற்றிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியாகட்டும் அதையிலே தங்களுடைய கவனத்தை முழுமையாக செலுத்தியிருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய பார்வை. இதில் ஒரு குறிப்பிட்ட மாநிலத்திற்கு மட்டும் விதிவிலக்கு கிடைப்பது மிக கடினம் என்று சட்ட நிபுணர்களும் தெரிவிக்கிறார்கள். உச்சநீதிமன்றம் அப்படிப்பட்ட ஒரு ஏற்பாட்டை ஏற்றுக்கொள்ளுமா? ஒருவேளை மாநில மசோதாவிற்கு ஒருவேளை மத்தியில் ஒப்புதல் கிடைத்தாலும் அந்த ஒப்புதல் கிடைக்குமா என்பதே கேள்விக்குறி. இது மாநில உரிமையில தலையிடக்கூடிய விஷயம். மாநில உரிமையை வந்து சரியாக எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்தல. கல்வி என்பது மாநிலத்தினுடைய பட்டியலில் இல்லை, பொது பட்டியலில் இருக்கிறது. ஆகவே மத்திய அரசு இதை ஒரு கொள்கை முடிவாக வகுத்திருக்கிறது. அப்படிப்பட்ட சில கொள்கை முடிவுகளில் விதிவிலக்குகள் ஏற்கனவே கடந்த காலங்களில் ஒன்று ரெண்டு விஷயங்களில் பெறப்பட்டிருக்கின்றன என்பதையும் நான் நினைவில் நிறுத்தி தான் கூறுகிறேன். ஆனால் இது நீண்ட தூரம், அதில் ஒரு 3-4 நாட்கள் பயணித்து வந்த பிறகு ஒரு குறிப்பிட்ட மாநிலத்திற்கு மட்டும் மத்திய அரசு விலக்கு தருமா? அப்படி ஒரு விலக்கு தருமானால் அதை எதிர்த்து யாராவது நீதிமன்றத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது என்று தெரிவிக்கிறார்கள். ஏனென்றால் உச்சநீதிமன்றத்தில் இது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் என்றோ அல்லது உச்சநீதிமன்றத்தினுடைய கவனத்திற்கு வேறு வகையிலோ கொண்டு செல்லப்படக்கூடிய சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன. இதையெல்லாம் மீறி நீட் தேர்வு ரத்து செய்யப்படுமானால் மகிழ்ச்சி தான். நான் உங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது, இன்றைக்கி கூட கனிமொழி அப்படிங்கிற குழந்தை வந்து இந்த நீட் தேர்வு ரிசல்ட் அச்சத்தில் வந்து தூக்கு மாட்டை தற்கொலை பண்ணியிருக்கிற செய்தி வந்து நம்ம எல்லாரும் ரொம்ப அதிரச் செய்கிறது, அதே அரியலூர் மாவட்டத்தில். ஸோ தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் நடக்கும்போது மக்களின் ஒருமனதான உணர்வு வந்து நீட் தேர்வு ரத்து தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதை நோக்கி தமிழகத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, அதிமுக, பாஜக கூட்டணி வந்து அதை மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கலாம், நடுவண் அரசு அதை தமிழ்நாட்டுக்கு விலக்கு கொடுக்கலாம்னு சொல்கிறாங்க. அது ஏன் இந்த இடத்திலே தான் இது அரசியலாக்கப்படுகிறது என்று நான் சொல்கிறேன். நீங்கள் அதிமுகவை நோக்கி வைக்கிற அதே கேள்வியைத்தான் அதிமுக திமுகவை நோக்கி வைக்கிறது. நீங்கள் மத்தியில் ஆட்சியில் அமைச்சரவையில் பங்கு வைத்த போது என்ன செய்தீர்கள் என்று கேட்கிறது. ஆகவே இது அரசியலாக்கப்பட்டிருக்கிறது. அப்படி அரசியலாக்கப்பட்டுகிற சூழ்நிலையில் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆட்சியில் இருக்க காரணத்தால் அந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக ஏற்கனவே இங்கே கட்டமைக்கப்படுகிற பல பிரச்சாரங்களில் ஒன்றாக நீட்டும் சேர்ந்து மாற்றப்படுகிறது. நான் கேட்பது தமிழ்நாட்டின் பள்ளிக்கல்வி தரத்தை ஏன் உயர்த்துவதற்கு என்ன நடவடிக்கை மேற்கொண்டீர்கள் கடந்த 4-5 ஆண்டுகளாக? கடந்த 4-5 ஆண்டுகளாக பள்ளிக்கல்வி தரத்தை உயர்த்துவதற்கு, மாநிலத்தினுடைய சிலபஸை தரம் உயர்த்துவதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? அல்லது 100 கணக்கான நீட் கோச்சிங் சென்டர்களை ஏன் திறக்கக்கூடாது? நீங்கள் மணிமண்டபங்களை திறக்கிறீர்கள்,
பல நினைவு மண்டபங்களை எழுப்புகிறீர்கள், அதற்கெல்லாம் கோடிக்கணக்கில் திட்டங்களை அறிவிக்கிறீர்கள், ஏன் அதற்கு ஏழை மாணவர்களுக்கு நீ கோச்சிங் இலவசம் என்று தமிழ்நாட்டின் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் ஏன் திறந்திருக்க கூடாது? நினைத்திருந்தால் 2 ஆண்டுகளுக்கு முன்பே இதை திறந்திருக்க முடியும். அதை எடப்பாடி அரசு செய்ய தவறியது. ஆகவே இப்போதும் நீங்கள் நீட் ரத்தாகிவிடும் என்ற நம்பிக்கையை மாணவர்களுக்கு தொடர்ந்து தவறாக ஊட்டாதீர்கள். நீட் தேர்வுக்கு தயாராக கொண்டிருக்கும் போது, நீட் தேர்வுக்கு ஒருபுறம் தயாராகிறதற்கு மாணவர்கள் தங்களை தயார்படுத்தி கொள்வதற்கு ஒருபுறம் அரசு நடவடிக்கையை மேற்கொள்ளட்டும், மற்றொருபுறம் நீட் தேர்வை ரத்து செய்வதற்கான முயற்சிகளை எடுக்கட்டும். அந்த முயற்சிகளை எடுப்பதை நான் குறை கூறவில்லை. மாணவர்களை குழப்பாதீங்கன்றீங்க. மாணவர் தேவையற்ற போலி நம்பிக்கைகளை அளிக்காதீர்கள் என்று நான் சொல்கிறேன். அதே போல தற்கொலைகள் இது வந்து தீர்வாகாது, துரதிருஷ்டவசமானவை. அந்த குடும்பங்கள் பெருத்த இழப்பை சந்திக்கின்றன. கனத்த இதயத்தோடு சொல்கிறேன், தற்கொலை எந்த பிரச்சனைக்கும் தீர்வாகாது. அது பலவிதமான தற்கொலை நிலைகளை நாம் பார்க்கிறோம். இந்த பிளஸ் டூ முடித்த பிறகு இந்த நீட் தேர்வை எதிர்கொள்வதை சிரமம் இருப்பது, அதற்காக தற்கொலை செய்து கொள்கிறார்கள் என்று சொன்னால் அது மாணவர்களுக்கு கவுன்சிலிங் அளிக்கப்பட வேண்டும், மாணவர்களை நம்பிக்கை ஊட்ட வேண்டும், வகுப்பிலேயே சொல்லித்தர வேண்டும், பிளஸ் டூ பருவ காலத்திலேயே சொல்ல வேண்டும், உங்களுக்கு பலவிதமான வாய்ப்புகள் இருக்கின்றன. இன்றைக்கு அக்ரி என்பது ஒரு புதிய படிப்பு என்பது பல மாணவர்கள் மத்தியிலே பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது, வேளாண் சார்ந்த படிப்பு என்பது. ஆகவே ஏனென்றால் பொறியியல் படிக்கிற மாணவர்களுக்கு பல பேருக்கு நூற்றுக்கணக்கானவர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். ஆகவே பல்விதமான நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம சொல்லிக் கொடுக்கணும், அதை பயன்படுத்துங்கள் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். இரண்டாவது, தற்கொலை செய்து கொள்கிறார்கள் என்று நீட்டை ரத்து செய்ய முடியும் அந்த காரணத்தினால் ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்பதும் சரியாக இருக்காது. பிளஸ் டூவிலே பல மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் தோல்வியடைந்தவுடன், 10ஆம் வகுப்பு தோல்வியடைந்தவுடன் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். வேலைவாய்ப்பகத்தில் பதிவு செய்துவிட்டு ஒரு 10 ஆண்டுகள் ஆகியும் வேலை கிடைக்கவில்லை என்றால் மனமுடைந்து தற்கொலை செய்து கொள்வார்கள். அதுவா தீர்வு? வேலைவாய்ப்பகத்தை மூடிவிட வேண்டுமா, அல்லது பிளஸ் டூ தேர்வை நிறுத்திவிட வேண்டுமா, கைவிட வேண்டுமா? ஆகவே இது தீர்வு அல்ல. அது மாணவர்களை நீங்கள் தவறாக வழிநடத்தக்கூடாது. இது தீர்வு அல்ல. உங்களுக்கு படிப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அரசாங்கம் பலவிதமான உதவிகளை செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறது. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், அரசாங்கம் வேறு பல திட்டங்களுக்கு செலவிடுகிற பல கோடி ரூபாயை கல்வியை மேம்படுத்துவதற்கு செலவிட வேண்டும். இது வந்து அதற்கான தேவையும் அவசியமும் இன்றைக்கு உருவாகி இருப்பதாக நான் பார்க்கிறேன். இது சரியான அணுகுமுறை சார், இது சரியான அரசுக்கும் தேவையான ஒரு அறிவுரை தான் நானும் பார்க்குறேன். ஆனால் இன்னைக்கு வந்து இந்த நீட் விவகாரத்தில் பிரதமர் மோடி தலைமையிலான அரசை விமர்சனம் செய்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, குஜராத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் மக்கள் கடுமையாக எதிர்த்தாங்க. அப்போ பிரதமர் மோடியும் மன்மோகன் சிங்க்கு கடிதம் எழுதியிருக்கிறாரு நீட் வேண்டாம் அப்படின்னு. ஆனால் இப்போ ஆதரிக்கிறாரு. இது எப்படி இரட்டை நிலைப்பாடம் நாங்கள் ஏற்றுக்க முடியும்னு கேட்குறாங்க. அதை பற்றி உங்கள் பார்வை. அதுதான் நான் சொல்ல வந்தேன். அது நீட் தேர்வு மாநிலங்கள் ஒருமுகமாக கூடி, இன்றைக்கு கூட முதலமைச்சர் மதிப்புக்குரிய திரு ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கட்சியினுடைய தலைவர் யோசனை கூறியதாக நான் பார்த்தேன். நீங்கள் இந்த விஷயத்தில் அனைத்து மாநில முதலமைச்சர்களுடைய ஒருமித்த கருத்தை எட்டுவதற்கு ஒரு முயற்சி செய்யுங்கள். அதன் மூலமாக மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுங்கள். அதே போல் நாடாளுமன்றத்தில் அநேகமாக எல்லா உறுப்பினர்களும் உங்கள் கட்சியைச் சேர்ந்தவர்கள்தான், அவர்கள் மூலமாக அழுத்தம் கொடுங்கள் என்றெல்லாம் யோசனைகள் கூறப்பட்டிருக்கின்றன. பல்வேறு அகில இந்திய கட்சிகளுடைய தலைவர்களுக்கு கடிதம் எழுதுங்கள் என்றெல்லாம் கூறியிருக்கிறார்கள். அந்த யோசனைகளை செயல்படுத்தி அது சாத்தியக்கூறு அமையுமானால் நிச்சயமாக அது வரவேற்கக்கூடியதாகத்தான் இருக்கும். ஆனால் இதை அரசியல் பிரச்சனையாக திசை திருப்புவதை நிச்சயமாக ஏற்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட கட்சியின் மீதோ ஆட்சியின் மீதோ பழி சுமத்துவது என்பது அது அரசியலாக்கப்படுகிறது என்கிற விவாதம் அங்கே தான் தொடங்குகிறது. அதை நான் நிச்சயமாக ஏற்கவில்லை. நீட் தேர்வு ரத்த துக்ளக் ரமேஷ் வரவேற்கிறார். ஆனால் நீட் தேர்வு ஒருவேளை கருத்தொற்றுமை ஏற்பட்டு சட்ட ரீதியான சிக்கல்களை கடந்து அது ரத்து செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகுமானால் நிச்சயம் வரவேற்கக்கூடியதாகத்தான் இருக்கும். இதே போல தமிழ்நாட்டில் சமீபத்தில் ஒரு பரபரப்பை உருவாக்குச்சு, ஒரு பேசுபொருள் உருவாக்குச்சுன்னா அது புதிய ஆளுநராக பதவியேற்கக்கூடிய சனிக்கிழமை பதவியேற்கிறார் திரு ஆர் என் ரவி அவர்கள் நாகாலாந்துலேருந்து இங்கே போட்டிருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமாக என்ன சொன்னாங்கன்னா, காங்கிரஸ் கட்சி சேர்ந்தவங்க ரொம்ப வெளிப்படையாக திருச்சி வெளிச்சம் உட்பட பல நண்பர்கள் பல தோழர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இது வந்து ரொம்ப மோசமான சதி சூழ்ச்சி பின்னணியை கொண்டு அவரை நியமிச்சிருக்கிறாங்க அப்படின்னாங்க. இதை விட ஒரு படி மேலே போய் விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் சொல்கிறாங்க, அவரை பின்வாங்க வேண்டும், நீங்கள் திரும்பி பெற வேண்டும் இந்த ஆளுநரை அப்படின்னு சொன்னாங்க. ஆரன்றவரோட நியமனம் தமிழ்நாட்டில் ஒரு பரபரப்பான ஒரு பேசுபொருள் உருவாக்கியிருக்கு, என்ன காரணம் நினைக்கிறீங்க? மேலகு தமிழக ஆளுநராக திரு ஆர் என் ரவி அவர்கள் நியமிக்கப்பட்டிருப்பதை தொடர்ந்து தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் திரு அழகிரி அவர்களும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் நண்பர் மதிப்புக்குரிய தொல் திருமா அவர்களும் எதிர்ப்பு தெரிவித்திருப்பது என்பது எனக்கு வியப்பை அளிக்கிறது. ஒரு ஆளுநர் இங்கே நியமிக்கப்பட்டிருக்கிறார், அவர் இங்கே பொறுப்பை ஏற்று அவர் என்ன விதமான அணுகுமுறையை கையாளப் போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்பதற்கு கூட தயாராக இல்லாமல்
ஆரம்ப நிலையிலேயே அவரது நியமனத்தை ஒருவர் எதிர்த்து கருத்து தெரிவிப்பதும், இன்னொரு கட்சியினுடைய தலைவர் எடுத்த எடுப்பிலேயே அவரை வாபஸ் பெற வேண்டும் என்று கூறுவதும் அரசியல் விசித்திரம் என்று நான் பார்க்கிறேன். அது அவங்களோட சொந்த கருத்து தானே, அது கருத்து உரிமையாக பார்க்கலாம்ல. அது கருத்து உரிமை தானே தவிர அதில் பொருள் இருப்பதாக நான் கருதவில்லை. எந்த அவர்களுடைய எதிர்ப்புக்கு என்ன அடிப்படை என்பதை நான் தெரிந்து கொள்ள. அவங்க சொல்றாங்க நாகாலாந்துல, நாகாலாந்து அமைப்புகள்லாம் சொல்றாங்க ரொம்ப சந்தோஷம்பா, இவர் இங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு போயிட்டாங்க, நாங்க ரொம்ப அப்படின்னு சொல்றாங்க. நீங்கள் எப்படி கூறுகிறீர்கள்? அதே நாகாலாந்திலே ஒரு பிரிவினர் அவர் அங்கே அமைதி திரும்புவதற்கு, அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாத குழுக்களுடைய பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு, அங்கே ஒப்பந்தம் எட்டப்படுவதற்கு அவர் ஒரு முக்கிய காரணியாக இருந்தார் என்று அதுவும் பத்திரிகைகளிலே வந்திருக்கிறது. யாரை பற்றியும் எந்த அரசை பற்றியும் பத்திரிகைகளிலே இருவிதமான கருத்துக்கள் வருவதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். தீவிரவாத ஆதரவு கருத்தும் எப்போதும் இருந்திருக்கிறது, தீவிரவாதத்திற்கு எதிர்ப்பு கருத்தும் எப்போதும் இருந்திருக்கிறது. திரு ஆர் என் ரவி அவர்கள் உளவுத்துறையிலே பழுத்த அனுபவம் மிக்கவர், மத்திய உளவுத்துறையிலே பணியாற்றியவர், கேரளாவிலே காவல்துறை அதிகாரியாக அவர் பொறுப்பேற்று மிக திறமையாக செயல்பட்டவர், நேர்மையான அதிகாரி என்று மத்தியிலும் பொறுப்பை வகித்த போது அவர் பெயரெடுத்தவர். அப்படிப்பட்டவர் இங்கே பொறுப்பேற்கும் போது, உளவுத்துறையிலே ஒரு நிபுணத்துவம் பெற்ற ஒரு பொறுப்பேற்கும் போது இங்கே ஏன் சிலர் பதறுகிறார்கள் என்று எனக்கு புரியவில்லை. இல்லை, அப்படிப்பட்ட நிபுணத்துவம் வாய்ந்த ஒரு ஆளுநர் இப்போ தமிழ்நாட்டுக்கு தேவையா? தமிழ்நாடு பதற்றமான சூழ்நிலை இருக்கா? தீவிரவாதம் இருக்குது? நிச்சயமாக தேவை. நான் தமிழ்நாட்டிலே பயங்கரவாதம் அதிகரித்திருக்கிறது என்று சொல்ல மாட்டேன், ஆனால் பயங்கரவாத அமைப்புக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய அல்லது அதற்கு உடந்தையாக இருந்து செயல்பட்டிருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு பேர் சில மாதங்களுக்கு முன் மத்திய உளவு அமைப்பு என்று சொல்லக்கூடிய என்ஐஏயால் என்ஐஏனுடைய அதிகாரிகள் மாநில போலீஸினுடைய உதவியோடு சென்னையிலே ஓரிருவரை கைது செய்ததை நீங்கள் மறந்துவிட்டீர்கள் என்று நான் நினைக்கிறேன். சார், தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கு? நிச்சயமாக தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கிறது, நான் அதை மறுக்கவில்லை. விஷம சக்திகள் எங்கேயும் ஊடுருவக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதேபோல் ஏற்கனவே இங்கே பத்திரிகைகளிலே ஒன்று ரெண்டு பத்திரிகைகளிலே அவருடைய நியமனம் எந்த பின்னணியிலே முக்கியத்துவம் பெறுகிறது என்று வேறொரு கோணத்தில் எழுதியிருக்கிறார்கள். இலங்கையிலே வந்து சீனா அழுத்தமாக கால்பதிக்கக்கூடிய முயற்சிகளில் ஈடுபட்டிருப்பது என்பது நம்முடைய தென் பிராந்தியத்திலே ஒரு பதட்டத்தை தோற்றுவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, சூழல் இருக்கிறது. அந்த பின்னணியிலே திரு ரவி அவர்களுடைய நியமனம் முக்கியத்துவம் பெறுகிறது என்கிற கோணத்திலும் சிலர் இதை பார்க்கிறார்கள். ஆகவே ஒரு பாதுகாப்பு துறையிலே நிபுணத்துவம் பெற்ற ஒருவர் இங்கே பொறுப்பேற்பது என்பது தேவையற்ற பதட்டத்தை யாரும் வெளிப்படுத்த வேண்டியதில்லை. அவர் அரசியல் ரீதியாக ஏதாவது ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டால்தான் எதிர்ப்பு நியாயமாக இருக்கும், அந்த எதிர்ப்பிலே பொருள் இருக்கும். அவர் இன்னும் பொறுப்பேற்கவே இல்லை. பொறுப்பேற்பதற்கு முன்பாகவே ஒரு ஆளுநரை நீங்கள் திரும்ப பெறுங்கள் என்று சொல்வது, நீங்களாகவே கற்பனை செய்து கொண்டு நாராயணசாமிக்கும் கிரண்பேடிக்கும் எப்படி மோதல் இருந்ததோ அதை போல இவர் மோதலில் ஈடுபடுவதற்காகத்தான் நியமிக்கப்படுகிறாரா என்று கற்பனையின் அடிப்படையில் வாதத்தை வளர்ப்பது நிச்சயமாக ஏற்க. முதலமைச்சர் வரவேற்றிருக்கிறாரு, சந்திச்சு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. முதலமைச்சர் திமுக தரப்புலேருந்து எந்த எதிர்ப்பும் வரல, ஆனால் கூட்டணி கட்சிகள்ட்ட தான் எதிர்ப்பு வந்திருக்குது அப்படின்னும் போது இது எப்படி பார்க்கறது? அதுதான் நான் சொல்லுகிறேன், அவர் பொறுப்பேற்பதற்கு முன்பே இது அரசியலாக்கப்படுவது துரதிருஷ்டவசமானது. நான் மேலும் விமர்சனங்களுக்குள் நுழைய விரும்பவில்லை. அப்படி நான் நியாயமான சில விஷயங்களை நினைவு கூர்ந்தால் கூட எனக்கு உடனே பட்டப்பெயர் கொடுப்பதற்கு நிறைய பேர் காத்திருக்கிறார்கள். நான் அதை பொருட்படுத்தவில்லை, இம்மேலவும் பொருட்படுத்தவில்லை. நான் கடந்த காலங்களிலே காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவிக்கும் போது காங்கிரஸை பற்றியும் நான் யோசித்து பார்க்கிறேன். கடந்த காலங்களிலே மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது காங்கிரஸை சேர்ந்த ஓய்வு பெற்ற அரசியல்வாதிகளை கவர்னர்களாக காங்கிரஸ் கட்சி நியமித்த போது ராஜ்பவன்கள் அரசியல் நடக்கக்கூடிய மண்டபங்களாக மாறியிருக்கின்றன. ராஜ்பவன்கள் அங்கே இருக்கக்கூடிய மாநில ஆட்சிக்கு எதிராக காய் உருட்டுவதற்கு பயன்பட்டிருக்கின்றன. அந்த அடிப்படையிலே திரு அழகிரி சந்தேகம் தெரிவிக்கிறாரா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அப்படி எந்த பணியிலும் திரு ரவி அவர்கள் ஈடுபடுவதற்கு முன் இப்படிப்பட்ட எதிர்ப்புகள் எழுவது என்பது இயற்கைக்கு முரணானது, பொருளற்றது என்பது தான் என்னுடைய பார்வை. செயல்பாடுகளை வைத்து தான் விமர்சனம் செய்யணும் அப்படிங்கிற முக்கியமான கருத்தை சொல்லியிருக்கிறீங்க. இதே போல் ரொம்ப குறிப்பாக இன்னொரு விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கோடநாடு விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் அனுபவ் ரவி அப்படிங்கிறவர் வந்து தாக்கல் செய்த மனு தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க, மேலதிக விசாரணைக்கு ஒத்துழைக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாடு முதலமைச்சரும் இதில் யார் குற்றவாளிகளோ அவங்க கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார்கள், தப்பிக்கே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமிகிட்ட ஒரு பதற்றம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க, ஏன் எடப்பாடி பதறாருன்னு நினைக்கிறீங்க? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை தொடர்பு படுத்தி சமூக வலைதளங்களிலோ அல்லது அரசியல் விவாத மையங்களிலோ அரசியல் கட்சிகளின் சார்பாகவோ சில கருத்துக்கள் அவரை தொடர்புபடுத்தி சில குற்றச்சாட்டுகள் கூறப்படுகிற காரணத்தால் அதற்கு அவர் விளக்கம் அளிக்க வேண்டியவராகிறார். அவர் தன்னுடைய நிலையை விளக்குவதற்கு முற்படுகிறார். ஆகவே நான் அதை பதட்டம் என்று கருத மாட்டேன். அதே சமயம்
அவர் இந்த பிரச்சனைக்காக ஆளுநரை போய் சந்தித்தது என்பது சற்று அதீதமான நடவடிக்கை என்பதுதான் என்னுடைய பார்வை. ஏனென்றால் புலன் விசாரணையிலே அல்லது நீதிமன்றத்தின் பரிசீலனையிலே இருக்கக்கூடிய ஒரு வழக்கிலே ஆளுநர் அவர்கள் எந்த வகையிலும் தலையிடுவதற்கான வாய்ப்பே இல்லை. ஆகவே இதை ஒரு முதலமைச்சராக இருந்தவர் நன்கு தெரிந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலையிலே இந்த வழக்கிலே என்னை சிக்க சதி நடக்கிறது என்று அவர் சட்டசபையிலே குற்றம் சாட்டிவிட்டு நேராக போய் ஆளுநரை சந்தித்திருப்பது என்பது தேவையற்ற ஒரு அதீதமான நடவடிக்கை. அதன் காரணமாகத்தான் அவர் பதட்டப்படுகிறாரோ என்கிற விமர்சனம் கூட எழுகிறது. திரு அனுபவ் ரவி அவர்கள் தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது என்பது என்னை பொறுத்தவரை அது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று. ஏனென்றால் ஒரு வழக்கிலே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த பிறகு கூட புலன் விசாரணை அமைப்புக்கு கூடுதலாக விசாரணை அதிகாரிக்கு புதிய தகவல்கள் கிடைக்குமானால் அதையும் கூட ஒரு கூடுதல் குற்றப்பத்திரிகையாக தாக்கல் செய்வதற்கு சட்டம் அனுமதிக்கிறது என்று சட்ட நிபுணர்கள் கூறுகிறார்கள். ஆகவே அதை நான் ஒரு செய்தியாளராக கருத்து கேட்டு பிரசுரிக்கக்கூடிய வாய்ப்பை கூட பெற்றிருந்தேன். ஆகவே அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது என்பது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று, இயற்கையான ஒன்று என்று தான் நான் பார்க்கிறேன். இது எடப்பாடி பழனிசாமி பின்னடைவு தானே? அப்போ இவர் மூலமாக அவர் எப்படி அனுபவ ரவி என்பவர் உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய பிரபல வழக்கறிஞர்களை எல்லாம் வாதாடுவதற்கு நியமித்து இந்த வழக்கை நடத்துவதற்குரிய செல்வாக்கு படைத்தவர் அல்ல. ஆகவே இதன் பின்னணியில் யாரோ இருக்கிறார்கள் என்பது ஒரு தரப்பினருடைய விமர்சனம். அது யார் அவருக்கு பின்னணியில் இருக்கிறார் என்கிற விவரத்தை ஆதாரபூர்வமாக தெரிய வராமல் நான் மேம்போக்காக பத்திரிகைகளில் வந்த செய்தியின் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நான் குற்றம் சாட்டவில்லை. வாய்ப்பு தான் அதிகமாக. அதே சமயம் இந்த வழக்கிலே மேலும் தீவிர புலன் விசாரணை என்பது நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய உறுதியான கருத்து. ஏனென்றால் குற்றச்சம்பவம் நடந்த இடம் என்பது முன்னாள் முதலமைச்சர் ஓய்வெடுப்பதற்காக மட்டுமல்ல அவருடைய முகாம் அலுவலகமாகவும் அந்த இடம் செயல்பட்டது. ஆகவே அங்கே அந்த சம்பவம் நடந்தபோது அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்கள் எல்லாம் அணைக்கப்பட்டன, பவர் கட் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த கொள்ளை சம்பவத்தில் காவலாளி கொலை செய்யப்பட்டதை தவிர அடுத்தடுத்து ஒன்று ரெண்டு பேர் துர்மரணம் அடைந்திருக்கிறார்கள். ஆகவே இது பலத்த சந்தேகங்களை உருவாக்கக்கூடிய ஒரு வழக்காக அது மாறியிருக்கிறது. மிக முக்கியமான சென்சிட்டிவ் கேஸாகவும் மாறியிருக்கிறது. ஆகவே அது முழுமையாகவும் தீவிரமாகவும் புலன் விசாரணை நேர்மையான முறையில் நடத்தப்பட வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். விரைவில் அந்த விசாரணை முடிய வேண்டும். இது அரசியல் பிரச்சாரமாக கையாளப்படாமல் உண்மையில் நிலைநாட்டப்பட வேண்டும் என்கிற அடிப்படையிலே மட்டும் இந்த புலன் விசாரணை நடைபெற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்களை தொடர்ந்து இதில் வந்து கார்னர் பண்ணுறாங்க, அவரோட பேர் பயன்படுத்தப்படுது அப்படின்னா இது அவருக்கு மட்டுமான ஒரு பின்னடைவா இல்லை அது ஏடிஎம்கேக்கு ஒரு டேமேஜ் கிரியேட் பண்ணாதா வெளியில் மக்கள் மத்தியில்? முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இந்த சம்பவத்திற்கும் ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு இருக்கிறது என்பது நிரூபிக்கப்படாதவரை வலுவான ஆதாரங்களுடன் அல்லது சாட்சியங்களுடன் நிரூபிக்கப்படாதவரை இது எந்த வகையிலும் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னடைவு ஆகாது. அதே போல அஇஅதிமுகவிற்கும் இது பின்னடைவு ஆகாது. இந்த வழக்கிலே ஏதாவது ஒரு வகையிலே அவருக்கு தொடர்பு இருக்கிறது என்பது நிரூபிக்கப்பட்டால்தான் அவரது அரசியல் எதிர்காலத்திற்கு அது ஒரு பின்னடைவாக அமையும். அது அதிமுகவுக்கு அமையுமா? அதிமுகவிற்கு அமையுமா என்பதை இப்போது கணிக்க இயலாது. நிச்சயமாக இந்த வழக்கிலே அவருக்கு தொடர்பு இருக்கிறது என்பது நிரூபிக்கப்படுமானால் அவருக்கு பின்னடைவாக அமையும். ஆனால் அது நிரூபிக்கப்படுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். வெறும் ஹேஷியங்களின் அடிப்படையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை இந்த சம்பவத்தோடு திரும்ப திரும்ப தொடர்புபடுத்தி பேசுவது என்பது அவருக்கு இழைக்கக்கூடிய அநீதி என்று நான் பார்க்கிறேன். இதே போல் சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சசிகலா அம்மையார் அவர்களுடைய நிறைய ஆடியோக்கள் எழுந்த பிறகு அவங்களும் நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. ஓபிஎஸோட மனைவி தவறுனதுக்கு வந்து நேரில் போய் சந்திச்சுலாம் பேசிட்டு வந்தாங்க. உண்மையான விசுவாசி அப்படிலாம் நம்ம விஷயங்களை பேசுறதை பார்க்க முடிஞ்சது. அதன் பிறகாக அவருடைய சொத்துக்கள் வந்து இப்போ மீண்டும் முடக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தியும் வருமான வரித்துறையால் செய்யப்பட்ட செய்தி நமக்கு கிடைச்சிருக்குது. ஸோ மீண்டும் சசிகலா அம்மையாரை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் ஏடிஎம்கேக்கு அவங்க லீட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நடுவண் அரசினுடைய ஒரு சதிவேலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, உடன்பட்டு போகிறீங்களா? இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் ரீதியான விமர்சனம் பிரச்சாரம் என்று தான் நான் பார்க்கிறேன். திருமதி சசிகலா அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் திரு ஓபிஎஸ் அவர்களுடைய மனைவி மரணமடைந்ததும் அந்த செய்தியை கேட்டு நேரில் சென்று திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆறுதல் கூறியது ஒரு பண்பாடான அரசியல் நாகரிகம், பண்பாடான செயல். அதையும் கடந்து பார்ப்பதானாலும் கூட திரு ஓபிஎஸ் அவர்கள்
அந்த குடும்பத்திற்கு மிகவும் வேண்டியவராக இருந்தவர். திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கு மிக நெருக்கமான நண்பராக இருந்தவர். அந்த அடிப்படையில் தான் திரு டிடிவி தினகரன் அவர்களும் தன்னுடைய வீட்டிலே ஒரு சுப நிகழ்ச்சி இருந்தாலும் கூட ஒரு நேரிலே போய் திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆறுதல் கோரி அவருடைய பண்பாட்டையும் நட்பையும் அவர் வெளிப்படுத்தினார். அதே வகையிலே தான் திருமதி சசிகலா அவர்களும் திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆறுதல் கூறினார். ஆறுதல் கூறிவிட்டு அங்கே சில நிமிடங்கள் பண்பாடின் அடிப்படையில் அவர் இருந்து உரையாடினார் என்கிற காரணத்தினாலேயே அதற்கு அரசியல் சாயம் பூசுவது என்பது சரியாக இருக்காது. அதன் பிறகு சில தினங்கள் கழித்து இந்த பையனூர் பங்களா முடக்கம் என்பது நடைபெறுகிறது. எனக்கு இதனுடைய பின்னணி அரசியல் இருக்குமா என்பது எனக்கு அதில் அவ்வளோ தூரம் தெளிவில்லை. ஏனென்று சொன்னால் வருமான வரித்துறையினுடைய நடவடிக்கைகள் என்பதே பொதுவாக அடுத்தடுத்து மிக விரைவாக தொடர் நடவடிக்கைகள் அமையாது என்று சில நண்பர்கள் கூறுகிறார்கள். ஓகே, வருமான வரித்துறை ஒரு இடத்திலே சோதனை நடத்தினால் அங்கே கிடைக்கிற ஆவணங்கள் அவற்றையெல்லாம் ஸ்க்ரூட்டனை செய்வதற்கு நீண்ட காலம் எடுத்துக்கொள்வார்கள். ஓகே, துல்லியமாக ஆராய்ந்த பிறகுதான் அவர்கள் நோட்டீஸ் அனுப்புவது, நோட்டீஸுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்வது போன்ற செயல்களை செய்வார்கள். ஆகவே வருமான வரித்துறை ஒவ்வொரு நடவடிக்கையாகத்தான் எடுத்துக்கொண்டிருக்கிறது. எந்த வழக்கிலும் அவசரம் காட்டவில்லை அல்லது அரசியல் நோக்கம் இதிலே செலுத்தப்படவில்லை என்று இடையிலே அரசியல் நோக்கம் பற்றி பேச்சு வரவில்லை என்றாலும் கவனமாக ஆராய்ந்துதான் நடவடிக்கை எடுக்கிறோம் என்கிற கருத்து வருமான வரித்துறை சார்பிலேயே வேறு சில நிகழ்வுகளின் போது விளக்கம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சொல்லப்போனால் இந்த வழக்கை பொறுத்த மட்டிலும் இல்லாமல், இந்த இவரை பொறுத்த மட்டிலும் இல்லாமல், ஏற்கனவே கூட பல்வேறு அரசியல் தலைவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சோதனைகள் நடத்தப்படுகின்றன, பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை அதை பற்றிய பேச்சே இல்லை என்று பொதுவாக நாம் விவாதங்களை எழுப்புகிறோம், கேள்விகளை எழுப்புகிறோம். ஆகவே என்ன சொல்லுகிறார்கள் என்றால், நாங்கள் வந்து ஸ்க்ரூட்டனை செய்வோம், கவனத்துடன் ஸ்க்ரூட்டனை செய்வோம், சோதனை தான் வெளியே திரும்பி தவிர அவர்களுக்கு சம்மன் அனுப்பி விசாரணை நடத்துவது பெரும்பாலும் சில நேரங்களில் தெரிவதில்லை. நோட்டீஸ் கூட அனுப்பப்படும், விளக்கம் கேட்கப்படும், அவர்கள் விளக்கம் அனுப்புவார்கள். இப்படிப்பட்ட நடவடிக்கைகள், கடித போக்குவரத்துகள், வழக்கறிஞர் ஆஜராகி விளக்கம் அளிப்பது, ஆடிட்டர் ஆஜராகி விளக்கம் அளிப்பது என்பதெல்லாம் வருமான வரித்துறையினுடைய வழக்கத்தில் ப்ராக்டிஸிலே தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது என்று தெரிவிக்கிறார்கள். ஆனால் நீங்கள் சொல்லுவது போல திருமதி சசிகலா அவர்களுடைய விஷயத்திலும் இதே போல இடைவெளி விட்டு இடைவெளி விட்டு நடவடிக்கைகள் வருவதனால் திருமதி சசிகலா அவர்கள் ஒரு பாப்புலர் பர்சனாக இருப்பதால் முன்னாள் முதலமைச்சரோடு வசித்தவர், அவருக்கு மிக நெருக்கமானவர் என்கிற காரணத்தால் இப்படிப்பட்ட சந்தேகங்கள் இயல்பாக எழுகின்றன. இல்லை, காலத்தை பொருத்தி பார்க்கும்போது இப்போ ஏடிஎம்கே ஒரு சிக்கல், அவங்களும் லீட் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்கள வந்து அடக்கிறாங்களா? ஆகவே இப்படிப்பட்ட சந்தேகங்கள் பொதுவாக பொதுவெளியில் எழுகின்றன. ஆனால் அதில் அரசியல் இருக்குமா இல்லையா என்பதையெல்லாம் நாம் அவரவர்களுடைய கோணத்திலே தான், உங்களுடைய பார்வையில் நீங்கள் எப்படி. ஆனால் நான் சொல்ல வரும்போது பொதுவாக இப்படிப்பட்ட சந்தேகங்களும் கேள்விகளும் எழுப்பப்படுவதால் வருமான வரித்துறை தான் இத்தகைய நடவடிக்கைகளுக்கு பொதுவாக ஏற்படுகிற தாமதத்திற்கு என்ன காரணம் என்பதை வருமான வரித்துறை தான் விளக்கம் தரும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். நிச்சயமா சார், இந்த உள்ளாட்சி தேர்தல் அறிவிப்பை நீங்கள் பார்த்துருப்பீங்க, 9 மாவட்டங்களுக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. திமுகவின் செயல்பாடுகளையும் நீங்கள் தொடர்ந்து கண்காணிச்சுட்டே வரீங்க. நிறைய விஷயங்களை, விநாயகர் சதுர்த்திக்கு கூட இந்த மாதிரி கொரோனா காலகட்டத்தில் அவர்களுக்காக நிறைய ஊக்கத்தொகைகளை கொடுத்துருக்குறாங்க. இப்போ 40% பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருக்குறாங்க. அரசு வேலை வாய்ப்புகளில் தமிழுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பெண்களுக்கு இலவச பேருந்து அப்படின்னு நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டே வராங்க. இதெல்லாம் உள்ளாட்சி தேர்தலில் அதிகமான வெற்றிகளை பதிவு செய்யணுங்கிற நோக்கத்திலேயா? யார் இந்த வர வெற்றி வருவான் நினைக்கிறீங்க உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும்? உள்ளாட்சி தேர்தல்களை பொறுத்தவரை இதில் கீழ்நிலை தேர்தல்களுக்கு கட்சி சின்னம் கிடையாது. எஸ், ஒரு கட்டத்திற்கு பிறகுதான் கட்சி சின்னம் வருகிறது. மாவட்ட கவுன்சிலர், ஒன்றிய சேர்மன், அந்த கட்டத்திலே தான் கட்சி சின்னம் என்பது வருகிறது. பொதுவாகவே உள்ளாட்சி தேர்தல்களில் அந்தந்த வட்டாரங்களிலே செல்வாக்கு பெற்றவர்களுக்குத்தான் கூடுதல் வாய்ப்பு. கட்சியினுடைய பலம் என்பது அவர்களுடைய வெற்றிக்கு உதவக்கூடியதாக இருக்கும் என்றாலும் கூட செல்வாக்கு முக்கியமானதாக கருதப்படும். இருந்தாலும் கூட ஆளுங்கட்சி சண்மையிலே நான் சட்டமன்ற தேர்தலில் ஒரு குறிப்பிடத்தக்க பெரும் வெற்றியை பெற்றிருக்கிற காரணத்தால், அதே நேரம் அதிமுகவும் கிட்டத்தட்ட 75 இடங்களுக்கு மேல் பெற்றிருக்கக்கூடிய காரணத்தால் அதையும் குறைத்து மதிப்பிடக்கூடாது என்பதற்காக அந்த முழுமையான வெற்றியை பெற வேண்டும் என்ற முனைப்பை திராவிட முன்னேற்றக் கழகம் செலுத்தக்கூடும். நீங்கள் பல அறிவிப்புகளை திராவிட முன்னேற்றக் கழகம் வெளியிட்டதை பற்றி குறிப்பிட்டீர்கள். அவற்றில் பல அறிவிப்புகள், மண்டபம் கட்டுகிறோம், நினைவு மண்டபம் கட்டுகிறோம், நூலகம் அமைக்கிறோம், அந்த தலைவர் பெயரில் இது செய்கிறோம், அதை செய்கிறோம் என்பது மாதிரியான அறிவிப்புகள் தானே தவிர பொதுமக்களுக்கு நேரடியாக பயன்படக்கூடிய அறிவிப்பு என்று நான் பார்ப்பது 2 அறிவிப்புகள் தான் வெளியிட்டார்கள்.
ஆட்சிக்கு வந்தவுடன் 4,000 ரூபாய் கொடுத்தது 2 தவணைகளில். இன்னொன்று பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம். இதை தவிர மீதி வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத நிலையில் இருக்கிறோம் என்பதை தெள்ள தெளிவாக நிதியமைச்சர் சட்டப்பேரவையில் தெரிவித்து விட்டார். என்னை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் செய்ததை கூறி இனிமேல் செய்ய இருக்கிறோம் என்பதை சொல்லி ஆளுங்கட்சியினரை உற்சாகப்படுத்தி வெற்றி பெறுவதற்கான முனைப்பில் இடுவோம். எதிர்கட்சியினரை பொறுத்தவரை இதை இது இன்னும் நிறைவேற்றப்படவில்லை, இந்த வாக்குறுதிகள் எல்லாம் என்ன ஆயிற்று என்று நிச்சயமாக கேட்பார்கள். அவைதான் நேற்றைய தினம் முதலமைச்சர் இறுதியாக பதிலுரையின் போது அந்த நகைக்கடன் தள்ளுபடி என்பதை அறிவித்திருக்கிறார். அது ஒரு குறிப்பிடத்தக்க, அதுவும் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுமான்னு கேட்குறேன். நிச்சயமாக ஓரளவு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். நிறைவேற்ற தவறிய வாக்குறுதிகளை முன்னிறுத்தியும் அதிமுக தொண்டர்களை மீண்டும் எழுச்சி வரை செய்து அந்த கட்சி வெற்றி பெறும் என்று நம்பிக்கை ஊட்டக்கூடிய வகையிலும் அதிமுக முனைப்பான பிரச்சாரத்தில் ஈடுபடும். இது ஒரு கடுமையான போட்டியாகத்தான் இருக்கும் என்று நான் பார்க்கிறேன். நிச்சயமாக பொதுவாக ஆளுங்கட்சிக்கு கூடுதல் வாய்ப்பு என்பது பொதுவாக இருக்கிறது, பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இறுதியாக ஒரு கேள்வி, இந்த விஷயத்தில் கூட்டணி கணக்குகள் மாற வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லணும். அதே போல் மூன்றாவது இடத்துல வந்து இப்போது நாம் தமிழர் கட்சி, மக்கள் நீதி மையம், டிடிவி தினகரன் இருக்கிறாங்க, இவங்க ஏதாவது இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாங்களா? இவர்களுக்கான இம்பாக்ட் என்பது ஓரளவு குறைவாகத்தான் இருக்கும். கமல்ஹாசன் நகர்ப்புறங்களிலே ஓரளவு வாக்கு வங்கி பிரிப்பார், அது யாரை பாதிக்கும் என்று பார்க்க வேண்டும். திரு டிடிவி தினகரன் அவர்களை பொறுத்தவரை இன்னும் அவர் உத்வேகத்தோடு செயல்பட தொடங்கவில்லை தேர்தலுக்கு பிறகு. அதே போல் திருமதி சசிகலா அவர்களும் என்ன நிலை எடுக்கிறார் என்பதை பொறுத்திருந்து அவர்கள் பார்க்கிறார் என்று நான் கருதுகிறேன். ஆகவே இந்த அமைப்புகள் பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்த வரும் வாய்ப்பில்லை. கூட்டணி கட்சிகள் திமுக அதிமுக அணிகளிலே இருக்கக்கூடிய கட்சிகளை பொறுத்தவரை இரண்டு அணிகளிலும் இருக்கக்கூடிய கட்சிகளுமே கொஞ்சம் கூடுதல் இடங்களை பெறுவதற்கு 1-2 சேர்மன்களை பெறுவதற்கு நிர்பந்தங்களை செலுத்துவார்கள். ஆனாலும் கூட அது அந்த பேச்சுவார்த்தைகளிலே முடிவு எட்டப்பட்டுவிடும் என்று தான் நான் பார்க்கிறேன். நிச்சயமா சார், பல விதமான விஷயங்களை தொடர்ந்து உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துருக்கிறீங்க, ரொம்ப நன்றி. வணக்கம், நன்றி. நண்பர்களே, மீண்டும் ஒரு கொடிப்பறக்கத்து சிறப்பு நேர்காணல் பகுதியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.